உத்தரப்பிரதேசத்தில் கார் ஏற்றிக் கொல்லப்பட்ட விவசாயிகளின் குடும்பத்தினரை சந்திக்கச் சென்ற காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யார் யாரெல்லாம் போராட்டம் செய்கிறார்களோ அவர்களை அடக்குவதுதான் பிஜேபி ஆட்சியுடைய வேலையாக இருக்கிறது. தொடர்ந்து ஓராண்டுகளுக்கு மேல் போராடி வருகிறார்கள். விவசாய பெருங்குடி மக்களை அந்த சங்கங்களை அழைத்து பேசுவதற்கு வக்கில்லை. ஆனால் துப்பாக்கி ஏந்தி ரவுலட் சட்டம் வந்தது போல், பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியர்களை ஒடுக்கியது போல், துப்பாக்கி சூடு நடத்தியது போல் இப்பொழுது மோடியும் யோகியும் செய்து வருகிறார்கள். இதை காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக கண்டிக்கிறது. சென்னை அடையாறில் தொலைபேசி அலுவலகம் அருகே நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது உத்தரப்பிரதேச மாநில பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் திருவொற்றியூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மறியல் போராட்டம் நடத்தினர். மத்திய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டதற்கு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும், இதற்கு தார்மீக பொறுப்பேற்று யோகி ஆதித்யநாத் அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், நரேந்திர மோடி அவர்கள் இந்த 3 கருப்பு சட்டங்களை திரும்ப பெறாவிட்டால் நரேந்திர மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று எங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஒன்றிய அரசு போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு எதிராக வன்முறையை தூண்டி விடுவதாக நாராயணசாமி குற்றம் சாட்டினார். விவசாயிகள் மரணத்திற்கு உத்தரப்பிரதேச பாஜக அரசுதான் காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.